நான் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றோம். குஜராத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பதை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டது போல இது ஒரு சகாப்தம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சி போட்டியிட்ட 90% இடத்துல தொடர்ந்து 6 முறை ஆட்சியிலிருந்து 7வது முறை வருவது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் குஜராத் சரித்திரத்தில் வாங்காத ஒரு இமாலய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்றிருக்கிறது. முழுமையாக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு 54% ஓட் ஷேர், நமக்கு 156 எம்எல்ஏக்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அன்பு பாரதிய ஜனதா கட்சி மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது குஜராத் மக்கள் வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி பாருங்கள், நரேந்திர மோடி ஐயாவுடைய தொகுதி மணிநகர், தமிழர்கள் குஜராத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் மணிநகரம் ஒன்று, கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே தமிழர்கள் அங்கே இருக்காங்க. மோடி ஐயா 3 முறை எம்எல்ஏ வாங்க, மணிநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 76% வாக்குகள் வாங்கியிருக்கு. 76% முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் மோடி ஐயாவுடைய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி. மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் அனைவரும் எப்படி ஒரு கட்சி நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தால் மக்கள் அங்கீகாரம் செய்வார்கள் என்பதற்கு குஜராத் ஒரே உதாரணம். இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன வருத்தம் தான், ஆனால் ஓட்சர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை. 0.3% மட்டும்தான், 0.3% தான் டிஃப்ரென்ஸு. ஒரு ஹில்லி ஸ்டேட்டில் எப்பொழுதுமே ஆட்சியை தக்க வைப்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை. உத்தராகண்டில் ஆட்சியை தக்க வைத்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை பாரதிய ஜனதா கட்சி. ஹில்லி ஸ்டேட்டில் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பது மிக கடினம், ஏன்னா ஆன்டி இன்குமென்சி வேகமாக பில்டாகும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த ரிசல்ட்டு, நம்ம ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம், ஜெயிப்போம்னு நினச்சோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதனால் இதில் இந்த இதில் சின்ன சின்ன பாடங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி வலிமையடைய வேண்டும், தவறுகள் ஏதாவது நடந்திருக்கா, அது எல்லாமே நமக்கு இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு ஹில்லி ஸ்டேட்லேயும் பாரதிய ஜனதா கட்சி எப்போ தொடர்ந்து 2வது முறை 3வது முறை ஆட்சி அமைக்கிறதோ அன்றைக்கு இந்த கட்சி உச்சத்தை அடைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதற்காக இந்த கட்சியில் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களாக வருகிறோம். இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் நான் டெல்லி ஒரு 3 நாள் போயிருந்தேன்னா அந்த அடிப்படையில் சொல்கிறேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அசம்பிளி எலெக்ஷன், லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க. ஒரு எம்எல்ஏக்கு சராசரியாக 3 வார்டு தான் வருது. ஒரு எம்பிடி எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏக்கு 3 வார்டு தான் வராது. இப்போ நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பார்க்கணும்னா, 2020 அசம்பிளி தேர்தலில் இமாலய வெற்றி, ஆம் ஆத்மி கட்சி இமாலய வெற்றி. அதே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி 185 இடங்களில் ஜெயிச்சிருக்கணும். ஆம் ஆத்மி கட்சி 185 இடத்துல எம்சிடி கோயிலில் உள்ளாட்சி பகுதிகளில் பெற்றோம். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி கிடைத்திருப்பது 130. அப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கேட்சப் பாலிடிக்ஸ், அதாவது 2020 ரெண்டு வருஷத்தில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைத்து 103 இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஓட் ஷேரை இழக்கலாம். 37%லிருந்து 1% உயர்ந்திருக்கிறது, 38%. ஆனால் காங்கிரஸ் கட்சி முழுமையாக அங்கே போனனால, கட்சியை காணாமல் போனனால அந்த ஓட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு மாறும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய ஓட்டு ஆம் ஆத்மிக்கு போது, ஆனால் காங்கிரஸ் ஓட்டு நேச்சுரலாக பிஜேபி வராதவங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருமே ஐடியாலஜிக்கல் ஆப்போசிட் கட்சி. ஸோ காங்கிரஸ் ஓட்டெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போகிறது தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி 2020 பெற்ற சரித்திர வெற்றி. ஆனால் இன்னைக்கு அது குறைய ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைப்பது போல் பிம்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்குன்னா 1%. வாங்கின மொத்த இடங்கள் 0. அதே போல் குஜராத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டே 19,000 ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். அங்கே ஆம் ஆத்மி கட்சி வெறும் 6 எம்எல்ஏக்களை தான் பெற்றிருக்கு, கோவாலையும் ஜெயிக்கணும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி அந்த மாயம் எல்லாமே உடஞ்சிக்கிட்டு இருக்கு. டெல்லியிலும் மிக வேகமாக அது உடையும். அந்த ஆம் ஆத்மி கட்சி வளர்றதுக்கு மிக முக்கிய காரணமே காங்கிரஸுடைய வாக்குகளை காங்கிரஸ் தக்க வைக்க முடியாதனால. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இஸ் டிட்டோரியேட்டிங் வெரி ஃபாஸ்ட், குஜராத்தில் வேகமா நம்மளால அந்த நம்பர்ஸே பார்க்க முடியல. என்ன ஒரு
1960 குஜராத் உருவானதற்கு பிறகு தொடர்ந்து 56 மொழிவாரிய மாநிலத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்தை சண்டை போட்டு குஜராத்தில் தொடர்ந்து எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சது 99 வரைக்கும். இன்னைக்கு அந்த கட்சி என்ன சிங்கிள் டிஜிட்டில் 19-18 இருக்கு, சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட மாட்டேங்குதுன்னு பார்க்கும்பொழுது மனம் வலிக்கிறது ஒரு பக்கம். அந்த அளவுக்கு காங்கிரசினுடைய தோல்வி, காங்கிரசினுடைய இழப்புங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. அந்த இடத்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வந்து சுலபமாக பிடிச்சிட்டான். பாரதிய ஜனதா கட்சி 37-38%, அடுத்து நியூட்ரல் வாக்காளர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் காங்கிரஸ் எந்த அளவுக்கு 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது அனைத்துமே ஒரு உதாரணம் நம்பர் அடிப்படையில். இமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சி, காங்கிரஸ் நாங்கள் வீழ்த்திட்டோம், இரண்டாவது பெரிய கட்சி என்று ஆம் ஆத்மி கட்சி சொல்றது கூட பொய் என்பதை இமாச்சல பிரதேசம் மறுபடியும் உறுதி செய்திருக்கிறது. தெரியல, நானும் உங்களை போல பேப்பர்ல வர்ற செய்திகள், தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்க போடுற செய்தியை தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆளுநர் ஆபீஸ்ல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கோம்னா, ஆன்லைன் ரம்மி என்பது தடை செய்யப்பட வேண்டியது. அதே நேரத்தில் நம்ம கவர்னரை பார்த்துட்டு சில பாயிண்ட்டை சொன்னோம், எப்படி தடை பண்ணணும், எந்த மாதிரி சட்டம் வேணும், அந்த யூனியன் லிஸ்டுடைய ஆர்டி என்ட்ரி 31 வந்து கிளாஸ் ஆகுது, சைபர் ஸ்பேஸ் வந்து மாநிலத்துடைய கண்ட்ரோலில் இல்லை, இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணுமா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவு ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 கேஸ்லாம் போயிருக்கு. ஒரு மாநிலத்தில் தடை பண்ணுறீங்க, இன்னொரு மாநிலத்தில் தடை பண்ணல, எங்கள் மாநிலத்துக்குள்ள சைபர் ஸ்பேஸில் விளையாடுறாங்க, அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் ஆளுநர் வேகமாக நல்ல முடிவு எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் ஆளுநர் தரப்பிலிருந்து அதிகாரிபூர்வமாக அதுக்கு எக்ஸ்பிளேஷன் வராதப்ப அது நடந்ததா நடக்கலையா, என்ன காண்டெக்ஸ் நடந்தது, ஏன் நடந்தது தெரியாமல் இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தை கருத்து சொல்வது சிறப்பாக இருக்காது. எல்லா மாதமும் வர்றாங்க பார்க்குறோம், கட்சி எந்த அளவுக்கு வந்து அந்த மாதத்துக்கான மீட்டிங்லாம் மீட் பண்ணியிருக்கு, வளர்றாங்கன்னா இப்போ ரொட்டீன் மீட்டிங் தான், தலைவர்கள் வந்திருக்காங்க, மறுபடியும் அடுத்த மாதம் நடக்கும், அதுக்கு அடுத்த மாதம் நடக்கும். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ரொட்டீனாக நடக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் இன்னைக்கு நடந்துச்சாங்க. சுப்பிரமணியசாமி ஐயா நம்ம கட்சியில் இருந்த ஒரு தலைவர் என்னன்னா, தொடர்ந்து நம்முடைய பிரதமர் மீது நிறைய கருத்துக்களை வந்து எகேன்ஸ்டாக பதிவு பண்ணுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி மீது பல இடத்துல பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா நம்ம கட்சியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மதிப்பு மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக, அதுக்கு சுப்பிரமணிய சாமி ஐயா சொல்றது தனிப்பட்ட கருத்து, நான் சொல்ல போகிறதும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி தவறாக பேசுறது, இன்னைக்கு கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, நம்முடைய ஆட்சியை பற்றி இன்னைக்கு கூட தவறாக சொன்னாங்க. அதனால் ஒரு விதத்தில் சுப்பிரமணிய சாமி ஐயா தொடர்ந்து இதை போன்ற கருத்துக்களை வைப்பது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் அவரை எதிர்த்து பேசுவதோ அதை நான் பேசப்போவது கிடையாது. நம்ம கட்சியில் இருந்த எல்லா தலைவர்களுக்குமே ஒரு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செஞ்சுருக்காங்க, வேறு வேறு கட்சியில் இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியிலும் பயணம் செஞ்சாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவரை பற்றி நான் எதுவும் தவறாக அவர் சொன்னது இப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், களத்தில் யார் இருக்காங்க, யார் திமுகவை எதிர்த்து போராடுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா திமுக இன்னும் எந்த அளவுக்கு மேலே போயிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் வருகின்ற காலத்தில் சுப்பிரமணிய சாமி ஐயாவும் கூட தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய மாநிலம் வந்து டிசாஸ்டர் ப்ரோன் மாநிலமாக மாறியிருப்பது கவலை அளிக்கிறது. எப்படி சாமானிய மனிதர்கள் வேலையை செய்ய முடியும், பிஸ்னஸ் வளர முடியும், இப்போ தான் மயிலாடுதுறை போயிட்டு வந்தோம், முடித்தோடனே அடுத்த அல்லாட்டு, மறுபடியும் ஒரு ஒரு நேரத்தில் அது வருவது. இதனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ப்ரோன் இல்லை, இந்த குளோபல் வார்மிங்கில் இந்த புதிதாக மாறியிருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் சூழலில் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகள் எல்லாமே இப்போ டிசாஸ்டர் ப்ரோனாக மாறியிருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே வேண்டுகோள்னா, குஜராத் ஒரிசாலா இந்த மாதிரி மாறும்பொழுது ஸ்டேட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி SDMA அதற்கு அதிகமாக வலு கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே குஜராத் மாற்றினாங்க, ஒரிசாவும் மாற்றினாங்க. ஏன்னா
டிசாஸ்டர் போனால் ஒரிசா ஒரு காலத்தில் இருந்துச்சு சூப்பர் சைக்ளோனுக்கு அப்புறம், குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பூகம்பங்கிறதுக்கு அப்புறம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வலுப்படுத்தி ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸை மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். ஒரு அரசியல் கட்சியில் நான் குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லணும், நிறைய பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சி நான் பயணம் பண்ணணும் வரணும்னு சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ் வந்து வெளியிலிருந்து பார்க்குற மாதிரி ஈஸி இல்லை. பாலிடிக்ஸ் வந்து யூவன் டேக் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி உள்ள உட்காந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடத்த முடியாது. ஒரு மீடியா நடந்தது ரொம்ப கடினமான ஒரு வேலை. எல்லாருக்கும் கன்சென்ஸ் ஏற்படுத்தி சீனியர்ஸ் அரவணைச்சு கொண்டு போய் உள்ளே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லோரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் அரசியல் கட்சியில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியில் கொண்டு போகிறது ரொம்ப கடினமான வேலை. இப்போ திமுக மாதிரி கட்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, தலைவர் ஏற்று பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, கட்சி அந்த மாதிரி ஓடி. நான் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி டெமோக்ராட்டிக் கட்சியில் நிறைய புல் அண்ட் ப்ரெஷர் இருக்கு, எல்லோரையும் அரவணைத்து போகணும். அதனால் குறிப்பாக அந்த இளைஞர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வர்றாங்களோ, என்னுடைய ஒரே வேண்டுகோள், த பிக்கெஸ்ட் வெப்பன் இன் பாலிடிக்ஸ் இஸ் பேஷன்ஸ். பாலிடிக்ஸில் நீங்கள் சாதிக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல தேவை அறிவு கிடையாது, பொறுமையாக இருக்கும் கட்சியில். அதைத்தான் எல்லோருத்துக்குமே நான் சொல்கிறேன். தனிப்பட்ட மனிதர்களோட கருத்தை பற்றி அவங்க சொன்னது சரி தப்புன்னு நான் சொல்ல போகிறதுங்க. கேசவநாயகன் ஜி, முருகன் ஜி, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே இந்த கட்சியை அறுபாடுபட்டு வளர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். குறிப்பாக கேசவநாயகன் ஜி எனக்கு தோல் கொடுத்து ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அனுபவப்படுறாங்க. அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு, இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட இம்பேஷன்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. உடனே நடக்கணும், நாளை காலையில் நடக்கணும், அடுத்த வாரம் நடக்கணும், பாலிடிக்ஸ் அப்படி பண்ண முடியாது. பாலிடிக்ஸில் சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், கிராஜுவலாக நடக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுக கட்சி ஆரம்பிச்சுன்னா ஆட்சிக்கு வரலீங்க. 1949 ஆரம்பித்து 1967 வந்துச்சு, 18 ஆண்டுகள் கழிச்சு திமுக வந்து ஜெயிச்ச எலெக்ஷனோட தோற்ற எலெக்ஷன் அதிகம் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா. பொறுமை, பொறுமையாக இருக்கணும், அவங்கவுங்க சந்தர்ப்பத்திற்கு வெயிட் பண்ணணும். ஒரு ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அரசியலில் திரும்ப அந்த வார்த்தை எடுக்க முடியாது. ஒரு தலைவரை பற்றி தப்பாக ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா அந்த கருத்தை உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி திரும்ப அதை ஒட்டி வச்சா கூட அந்த காயங்கள் இருக்கும். அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் பொறுமை. இந்த கட்சி அரும்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கான நேரம் வரும், அவசரப்பட்டு எந்த கருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜை வச்சு ஒருத்தர் தலைவராக பேசக்கூடாது. அதுவும் குறிப்பாக அமைச்சர் அவர்களை பற்றி, கேசவநாயகியை பற்றி பேசுகிறாங்க, நான் எடுத்துக்கவே மாட்டேன். அவரெல்லாம் முக்கியமான பொறுப்பில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையாக இருங்க, கடினமாக உழைங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்புகள் வர வேண்டுமோ சரியான நேரத்தில் இப்போ பத்திரப்பதிவுத்துறை வந்து தமிழகத்தில் ஊழலிலே நான் பெரிதா நீ பெரிதான்னு நம்ம சாராய அமைச்சர்கிட்ட போட்டு போட்டுருக்கா. இப்போ பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. டாஸ்மாகும் எலக்ட்ரிசிட்டியும் முன்னாடி இருந்தாங்க, நாங்கள் தான் ஒன்றுன்னு. இப்போ பத்திரப்பதிவுத்துறை ஓவர் டேக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ திமுக அமைச்சர்கள்ட்ட மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல போட்டி இல்லை. நீ பெரிய ஊழல்வாதியா நான் பெரிய ஊழல்வாதியா என்பதில் தான் திமுக அமைச்சர்கள்ட்ட போட்டி நடக்குது. அந்த போட்டியில் இன்னைக்கு தேதியில் பத்திரப்பதிவுத்துறை முந்துகிறது, நம்பர் 1 மார்க்கில் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காங்க. இதை வந்து நீங்களும் நானும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நானும் சாமானிய மனிதராக, நான் அரசியல்வாதியாக வேண்டாம், நீங்கள் பத்திரிகை நண்பராக வேண்டாம், சாமானிய மனிதராக ஒரு பத்திரிகைத்துறை ஆஃபீஸுக்கு போய், பத்திரப்பதிவுத்துறைக்கு போய், சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்சு காட்டுறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காசு கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் சாமானிய மனிதர்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எந்த விதமான தவறு இல்லை, அது உண்மைதான். சாமானிய மனிதனுக்கு அது தெரியும், முதலமைச்சர் கவனம் கொடுக்கிறது. ஏங்கண்ணே, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தான் 3 படம் எடுத்தாங்களே ஆட்சி தகுதிக்கு அப்புறம். 3 படம் எடுத்து 100 கோடி செலவு பண்ணி, 1 படத்தில் போலீஸ் ரோல், 1 படத்தில் வந்து சமூக ஆர்வலர் ரோல். அதாவது தலைவன்லாம் வந்து சமுதாயத்தில் மக்கள் அமைச்சர் அரவணையில்
மக்களுக்காக உருவாகும். ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் யாரும் தலைவராக முடியாது, ஜனநாயகமே அதை ஏற்றுக்காது. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்கும். முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் ஆக்குவதற்கு உரிமை இருக்கு, அது ரெண்டாவது பாயிண்ட். பட் எல்லோரும் தலைவர்கள் ஆவார்களா, அது மக்கள் தான் முடிவு செய்யும். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி என்ன அடுத்த நாள் காலையில பத்திரப்பதிவு பதிவுத்துறையில் இருக்கணும்னா, யாரோ ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், இந்தியாலேயே பெஸ்ட் எம்எல்ஏ வந்து உதயநிதி ஸ்டாலின். முத்துசாமி அண்ணன் பார்த்து நான் கேட்க போறேன், நீங்க கும்புடி பூண்டியா தாண்டிருக்கீங்களா, நீங்க கர்நாடகாக்குள்ள வந்து பாத்தீங்களா, மகாராஷ்டிரா வந்தீங்களா, குஜராத் வந்தீங்களா, யூபி வந்தீங்களா, பெங்கால் வந்தீங்களா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு அசம்பிளியில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து எல்லா அமைச்சர்களும் கும்பிடு போட்டுட்டு இந்தியாலேயே உதயநிதி ஸ்டாலின் தான் பெஸ்ட் எம்எல்ஏன்னு சொன்னா, ஜனநாயகம் ஒன்று இருக்கு, மக்கள் இருக்காங்க, பார்க்குறாங்க, மக்கள் சிரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அமைச்சராக்குங்க, முழு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது, அதை பற்றி கருத்து சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இல்லை. ஆனால் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருடைய அமைச்சரவை, ஆனால் இவர் தான் பெஸ்ட்டு, இவர் தான் அடுத்த தலைவர், இவர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது விசித்திரமாக.